ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி வந்து ஒரு ட்ரிப்புள் பாட்டம் ஃபார்மேஷன் அப்படிங்கிற லெவலில் இப்போ இருக்குது. கிட்டத்தட்ட 15,700 அந்த ரேஞ்சுக்குள்ள அப்ராக்சிமேட்டாக. ஸோ எல்லோரும் வந்து கடவுள் தான் காப்பாற்றணும், ஆஞ்சநேயர் தான் காப்பாற்றணும் அப்படின்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணமே எல்லாருக்கும் தோண ஆரம்பிக்குது. பட் எப்போ இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து மேயோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம அதை பெருமிதம் கொள்ள முடியாது. ஏன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கும் ரீட்டெயில் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கும் நிறைய கேப் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, இன்னும் பாஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. வரப்போகிற காலங்களில் அது பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது வந்து நேரோ ஆகிக்கிட்டே வரணும். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஐ கம்பேர் பங்கு சந்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரு முனை உள்ள கத்தி அப்படின்னு. கத்தியில் ஒரு புறம் கீழே கூர்மையாக இருக்கும், மேலே வந்து பட்டையாக இருக்கும். ஆனால் இருமுனை உள்ள கத்தி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கும். ஸோ ஏரையிலையும் நம்ம நட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷார்ட் போனோம்னா, இறங்கையிலையும் நட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ நேற்று வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அமெரிக்காவில் இருக்கவங்கள்ட்டலாம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். நிறையா பேர் வந்து தே ஆர் இன் ஹியூஜ் லாஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த TQQQ SQQQ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பெரும்பணம் விட்டுருக்காங்க, கோடிக்கணக்கில் விட்டுருக்காங்க. இந்த கோவிட் டைத்தில் வந்து தே லாஸ் தேர் ஜாப்ஸ். அப்போ வந்து பங்குச்சந்தைக்குள்ளே சேவிங்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து போட்டு தே மேட் பிக் மணி. இட் எரோடட் ஈவன் தேர் கேபிட்டல். தட் இஸ் த ஸ்டேட்டஸ் தே ஆர் இன். அதாவது டெக்னாலஜின்னு சொல்லி அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியே இல்லாத கம்பெனிஸ் எல்லாம் ஹியூஜ் வேல்யூவேஷன். ஸ்டோரி டெல்லிங் கம்பெனிஸில் வந்து தே லாஸ்ட் ஹெவிலி. இன்னமும் ஃபேங் ஸ்டாக்லையும் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் எரோஷன் ஹேப்பன்ட். ஃபியூ கம்பெனிஸ் ஆர் தேர், ஆப்பிள், டி மொபைல், தென் அமேசான். கரெக்ஷன் இருந்தாலும் இப்போ டெஸ்ட்லான்னு எடுத்திங்கன்னா ஹியூஜ் வாலட்டாலிட்டி. அது வந்து ப்ரைஸ் வந்து அவரோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இலன் மஸ்கோட இதில் இருக்குது. ஸோ இன்றைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்கிறாரு. ஸோ இதில் போய் நம்ம பெட் பண்ணோம்னா, ஷார்ட் டேர்ம்ங்கிற ஆங்கிளில் போனோம்னா, வி லூஸ் அவர் கேபிட்டல். தட் இஸ் வாட் ஹேப்பனிங். இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட அதுதான் நிலைமை. இன்னமும் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது தெரியாது. இது வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே நின்றுமா நின்றுமா நின்றும், இப்போ இறங்கினதே பெரிய இறக்கம் நினைக்கிறாங்க. இதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் வெரி வெரி பெசிமிஸ்டிக், யூ ஆல் நோ தட். லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பொறுமையாக இருப்போம். இது வந்து இங்கே வந்து இப்போ வந்து தைரியத்தை நம்ம போய் மார்க்கெட்டில் காட்டக்கூடிய நேரம் இல்லை. இது வந்து நம்ம புத்தியையும் யுக்தியையும் காட்டக்கூடிய நேரம். வி ஹாவ் டு ப்ளே ஸ்மார்ட் இன் த ஸ்டாக் மார்க்கெட் இன் த கரண்ட் சினாரியோ. ஸ்டே ஸ்ட்ராங். தேங்க்யூ ஆல்.